என்னங்க அந்த கடைக்காக தானே இதெல்லாம் பேசுறீங்க? அது கிடைச்சா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. சரவணன், இப்படி அவசரப்பட்டு பேசுறத முதல்ல நிறுத்துங்க. ஏங்க, என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு போனா அவன் எப்படி இங்க வர முடியும்? ஏங்க, சரவணன் இந்த வீட்டுல பிறந்தவரு, அவரு வரக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? போலீஸ் வந்து என்ன விசாரிச்சது? இது என் தனிப்பட்ட விஷயம், இத யாரும் பேசக்கூடாது. யோ, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லா யாரையும் கவர் பண்ணணும்யா. சங்க தேர்தலுக்கு இன்னும் 10-15 நாள் தான் இருக்கு. அப்புறம் இதை பார், நாளைக்கு பாரதி காலனியில் இருக்கிற எல்லா நெசவாளர்களையும் நம்ம கவர் பண்ணணும், புரியுதா? ஆமாம், அசால்ட்டாக விட்றாதீங்க, அப்பா அப்புறம் டென்ஷன் ஆகிடுவார். ஹாய், சரி சரி, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன், எல்லாம் கரெக்டாக முடிச்சிடணும்னா. ஓகே ஓகே. என்ன வீரா, எப்படி இருக்க? ஆ, நல்லா இருக்கண்டா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன இங்கே நின்றுட்டுருக்க? இல்லை, ஒருத்தர் வரேன்னாரு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீ எப்படி இருக்க? வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அட, நீயும் நானும் பண்ணுறதெல்லாம் வியாபாரமா வீரா? அதை போய் பேசிக்கிட்டு. சரி சேகர், அதெல்லாம் இருக்கட்டும். நெசவாளர்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க? சங்க தலைவர் பதவியில் யார் ஜெயிப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க? யோ, என்னையா முழுகிற? இல்லை வீரா, அது என்னையா இழுகிற? என்னன்னு சொல்லு. என்ன, அந்த மீனாட்சி ஜெயிப்பாங்கன்னு பேசுகிறாங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லை வீரா. பின்ன, எங்க அப்பா ஜெயிப்பாருன்னு பேசுறாங்களா? அப்படியும் இல்லை. யோ, வேற என்னதான் பேசுறாங்க? கொஞ்சம் இழுப்படையா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. நீயா சொல்றியாக்கோ? இல்ல வீரா, சத்தியமா உண்மையதான் சொல்றேன். அப்புறம் வீரா, உன் பொண்டாட்டி உன் கூட இல்லாம சிவஞானம் வீட்டுல இருக்கிறதா பேசிக்கிறாங்க. ஐயோ வீரா, தப்பா நினைக்காத வீரா. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீரமணியோட மருமக சிவஞானம் வீட்டுல இருந்தா சிவஞானமும் அவங்க பொண்டாட்டியும் நல்ல மனுஷங்க மாதிரி தானே பேசிப்பாங்க. வீரமணியும் அவங்க பசங்களும் தப்பான ஆளுங்க மாதிரி வருதுல்ல. உன் பொண்டாட்டி வெளியே போனா வீரா, ஒன்று வெறும் கழுத்தோட போகணும், இல்லை பாடையில் போகணும் வீரா. வெறும் கழுத்துனா புரியுதுல்ல, கட்டின தாலியை அறுத்துட்டு போகணும், இல்லை செத்து பாடையில் போகணும். அது இல்லாமல் கட்டின புருஷன் குத்துக்கலாட்டம் உயிரோடு இருக்கும்போது எதிரியோட வீட்டில் போய் உட்காந்துட்டு இருந்தா ஊர் எப்படி வீரா உன்னை மதிக்கும்? கொஞ்சம் யோசிச்சுக்கோ, நான் வரேன் வீரா. மேடம், என்ன வேணும்? கொரியர் வந்திருக்கு மேடம். யாருக்கு? உமா மேடத்துக்கு. அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க. இல்ல, இந்த அட்ரஸ் தான் போட்டிருக்கு. யோ, அதான் சொல்றேன், அப்படி யாரும் இல்லைன்னு. ஒருவேளை உமான்றவங்க இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்திருப்பாங்களோ? ஏய், எந்த ஒரு நீ கிளம்புனா கிளம்ப வேண்டியதானே, அதான் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஆமா, வேலைக்கு என்ன புதுசா? ஆமா மேடம், இப்பதான் ஜாயின் பண்ணேன். அதான் அவருக்கு விவரம் தெரியல. இங்க பாருப்பா, இது கைராசி வீடு, இது எங்களோட சொந்த வீடு. அப்படியெல்லாம் வாடகை விடுறதுக்கு ஆளும் இல்ல, அதுக்கு அவசியமும் இல்ல. ஏய், என்ன திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்க? அதான் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டல, போய் வேலையை பாருப்பாப்ப. தம்பி, ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? கொரியர் வந்திருக்குங்க. யார் பேருக்கு? உமான்ற பேருக்கு வந்திருக்கு. மேடத்துக்கிட்ட கேட்டேன், அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உமா இங்கே தான் இருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிட்றேன். உமா, உமா சொல்லுங்க, நீ என்ன கூப்பிட்டீங்க? உன் பேர்ல ஏதோ கொரியர் வந்திருக்கு, ஆனா அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு இதோ நிக்கிறாங்களே பெரிய மனுஷி, அவங்க சொல்லிருக்காங்க. எங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏய், எதுக்கு இப்ப என் மேல பயிர? தேவையில்லாத வேலையா கேக்குறேன்? கொரியரை வாங்கிக்கோங்க, நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்கோ. ஏய், யாரு நீ இந்த வீட்ல? என்ன யாருன்னு கேக்குற? ஊருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, உன் புருஷ வீட்டு அட்ரஸ் கொடுக்க வேண்டியதானே? அதென்ன,
Thank you.
ஓ, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா கவிதா, நீ ஒழுங்கா தானே இருந்த? என்ன இவ பேச்ச கேட்டு நீ இவ்வளவு மாதிரி மாறிட்டியா? என்னாச்சு உன் புருஷனுக்கு? நொந்து போய் ஊருக்கே போயிட்டானா? இங்க பாரு, என் தங்கச்சி பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. ஓஹோ, அப்ப உன்னை பத்தி பேசலாமா? ஆமா, வீட்டுல பெரிய மனுஷங்க யாரும் இல்லையா? இல்ல உங்ககிட்ட பேசினாவே பரவாயில்லையா? ஏன் கேக்குறேன்னா, நாளைக்கு உங்க அம்மாவோ இல்ல உங்க அக்கா மீனாட்சியோ வந்து நான் இல்லாத நேரத்துல எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஏன் பிரச்சனை பண்ணனு என்கிட்ட சொல்லக்கூடாது இல்ல? எதுக்கு சொல்றேன்னா, பாவம் அந்த சரவண, அவன் ஒரு முடிவு பண்ணி இன்னொரு பொண்ணு கூட வாழ போய் அங்க அந்த ஆனந்தி வந்து பெரிய பிரச்சனை பண்ணிருக்கா கேள்விப்பட்ட. சும்மா நடிக்காத, நீதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு போச்ச, நல்லதுதான். நானும் உன்னை விவாகரத்து பண்ற விஷயமா வக்கீல் நோட்டீஸோட வந்திருக்கேன். வாங்க வாங்க, நீங்களும் இந்த வாளாவெட்டி சங்கத்துல ஒரு உறுப்பினர் தானே? இங்க பாருங்க, அடுத்தவங்கள அநாகரிகமா பேசாதீங்க. வருது இல்ல கோவம், வருது இல்ல? ஏண்டி என் மனத்தை வாங்குற? நான் என்ன உங்க மனத்தை வாங்கிட்டேன்? ரோட்ல தலை காட்ட முடியலடி, எவனை பார்த்தாலும் கேள்வி கேக்குறான். ஏன் உன் பொண்டாட்டி உன் கூட வளாம அவன் அக்கா புருஷன் வீட்டுல போயிருக்கான்னு? அம்மா வீட்டுல இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்லடி, அக்கா புருஷன் வீட்டுல இருக்கான்னு சொல்றாங்க. அதாவது சிவஞான வீட்டுல இருக்கன்னு குத்தலா பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? ஆமாயா, அசிங்கமா தான் இருக்கும். அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ங்கற? இந்த காஞ்சிபுரத்திலேயே அசிங்கம் பிடிச்ச குடும்பம் யாருதுன்னா அந்த வீரமணி குடும்பம் தானே ஊருக்கே தெரியுமே. இவ்வளவு வாய் கிழிய பேசுறிய, உன் அப்ப முதல்ல இந்த ஊருக்கு எப்படி வந்தான்னு தெரியுமா? பிச்சைக்காரனாட்ட வந்தாயா? என் மாப்பிள்ளையோட அப்பா கையிலையும் காலையும் விழுந்து எஞ்சி கூத்தாடி அதை வச்சு மேல வந்து கடைசியில அவருக்கே குழிய பறிச்சவையா உன் அப்ப? என்ன பாக்குற? அப்புறம் செத்து போனானே உன் அண்ணன் சடகோப்ப, அவன் நிக்கிறாளே உன் பொண்டாட்டி, இவகிட்ட எப்படி எல்லாம் நடந்துகிட்டான்னு உனக்கு தெரியும்ல? ஒன்னோ நம்பர் பொம்பளை பொறுக்கி அவன் இவ்வளவு ஏயா? உன்னையும் இவளையும் வீட்டை விட்டு துரத்துனதே உன் அப்பனும் அண்ணனும் தான்யா. ஆனா கை தூக்கி விட்டது என் பொண்ணு மீனாட்சியும் மாப்பிளையும் தான். ஏயா, அவங்க செஞ்சதெல்லாம் மறந்துட்ட நன்றி கட்டவையா நீ? அப்புறம் இருக்கிறாள் மீந்து போன மாவுல செஞ்சா மாதிரியே ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் தன்னை பேரழகி நினைச்சுன்னு கிடக்குறாளா காதலிச்சது ஒருத்தனை அப்புறம் குறுக்கு வழியில போய் அவன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அவ சுயநலத்துக்காக தான் பெத்த குழந்தைய தான் என் பொண்ணு மீனாட்சிக்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து வளர்க்க சொன்னா இந்த பைத்தியக்காரியும் அந்த குழந்தை மேல தான் உயிரியே கொடுத்து வளர்த்து வச்சிருக்கா. நடக்க போற சங்க தேர்தல்ல என் பொண்ணு மீனாட்சி எதிர்த்து நிக்கிற உன் அப்ப மண்ண கவல என் பேரை நான் மாத்தி எழுதி வச்சுக்கிறேன். பக்கதன போற உன் மக மீனாட்சி முதல்ல எலெக்ஷன்ல நிக்கிறாளான் பாப்போம். அதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம்ல பாப்போம். பாரு பாரு பாரு, இந்த மிரட்டுற வேலை எல்லாம் வேணாம். இத பாரு, என் பொண்ணு ஜெயிக்கிறத பாக்குறதுக்கு தெம்பு இல்லாம திராணி இல்லாம உங்க குடும்பமே மொத்தமா நாண்டுகிட்டு சாகத்தாயா போறீங்க? உன் வீரப்பெல்லாம் உன் வீட்டுக்கு வந்திருக்கானே மூணாவது மர மக சுரேஷ், அவன்கிட்ட வச்சுக்க. ஐயோ, அவனை மட்டும்தான் உன்னால கிழிக்க முடியும், விளக்கு மத்தால அடிக்க முடியும். என்கிட்ட வச்சுக்கிட்டான்னு வச்சுக்க, மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன். நடு ரோட்ல அசிங்கப்படுத்தி தூக்குல தொங்க விட்டுருவேன். எனக்கு
குளிப்பு குத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. யார் வரீங்களா வாடா, நான் ஒத்தை கொத்தையா நிக்கிறேன். என்ன பண்ணி கிழிக்க போறீங்களா, கிழிங்கடா பாக்கலாம். அம்மா அம்மா வேணாம்மா, சொல்லுங்க சாந்திமா, என்னமா பேசிக்கிட்டு இருக்கா பெருசா வீராப்பா. அன்னைக்கு நான் வீட்டுக்கு போனப்போ பொட்டச்சு மாதிரி எல்லாரும் இருந்தானுங்க, புடவை மட்டும் தான் கட்டல. என்ன கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளி அடிச்சானுங்க. இப்ப என்னன்னா இங்க வந்து தனியா நின்னு விராமசனம் பேசிட்டு கிடக்குறான். என்ன பேச்சு பேசுறான் பெருசா வக்காலத்து வாங்கி பேசி கிடக்குற பழசெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? அந்த சடகோப்ப என்னை இழுத்துட்டு வந்து வெளியில தள்ளி எவ்வளவு அவமானப்படுத்தினா. அப்பெல்லாம் உனக்கு கோவம் வரல? உன் புருஷனும் அவங்களோட சேர்ந்துகிட்ட ஆண்டானடி. உன் அப்பனும் நானும் சேர்ந்து வந்தப்போ என்ன பண்ணானுங்க, ஞாபகம் இல்லையா உனக்கு? மறந்து போச்சா? சொல்லுடி என்ன பண்ணானுங்க. பாவீங்களா பாவீங்களா, அவரை கைய நீட்டி அடிச்சானுங்கடி. அதெல்லாம் நியாயமா? அது மட்டுமா, எத்தனையோ தடவை என்ன அவமானப்படுத்தி இருக்கானுங்க, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? பெத்த தாய அசிங்கப்படுத்தினானுங்களே, உன் மனசு அப்ப துணிக்கலடி. இப்ப வந்த கோவம் உனக்கு அன்னைக்கு வரலையடி. ஆனா அதே வீட்டுல தானடி இத்தனை நாளும் இருந்த. ஏய், இப்ப கூட நான் எத்தனையோ தடவை தடுத்ததுனாலதான் நீ இந்த வீட்டுல இருக்கிற. நீ மட்டும் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு மரியாதையும் கிடையாது, உன் உயிருக்கு ஜவாப்தாரியும் கிடையாது. அப்படிப்பட்ட என்னையே நீ எதிர்த்து பேசுறியா? வேணாம் வேணாம் வேணவே வேணாம். இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. கிளம்பு கிளம்படி. இருப்பேன். அக்கா வீடு? உனக்கும் இந்த கவிதாக்கும் கொஞ்சம் கூட நன்றிங்கிறதே கிடையாது. ரெண்டு பேரும் சுயநலம் பிடிச்சவளுங்க. என்னைக்குமே எனக்கு நீங்க உண்மையா இருந்தது கிடையாது. நிக்கிறாளே மீனாட்சி, இவளை நான் எவ்வளவு அசிங்கப்படுத்திப்பேன், எவ்வளவு கேவலப்படுத்தி திட்டி இருப்பேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆதரவா தாண்டி இருக்கேன். பொத்தி பொத்தி வளர்த்தலே உங்க ரெண்டு பேத்தியும். நீங்க என்னடா செருப்பால தானடி அடிக்கிறீங்க? அதுக்காக நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியுமாமா? இப்ப நீங்க பண்ணது மீனாட்சி அக்காவை தான் பாதிக்கும். சங்க தேர்தல் வர நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணா என்ன ஆகுறது? நிறுத்துடி.
பேசுனது தப்புன்னு என் மனசுல பட்டுச்சு, தண்டனையை கொடுத்தேன். அதனால அவன் இத பண்ணுவான், அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவாங்கறத பத்தி எல்லாம் எனக்கு அக்கறை இல்லடி. ஆயிரதா இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதா? தப்புதானே, தப்புதானே? அப்புறம் என்ன, நான் பண்றதெல்லாம் தான் உனக்கு பிடிக்கல இல்லடி? எதுக்கு நின்னு என் மூஞ்ச வேடிக்கை பாத்து கிடக்குற? போடி அம்மா, போடி அம்மா, போடி அம்மா. வேண்டாம், நான் எங்க போறது? நீ தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. என்ன பண்ண மொத்தமா எல்லாத்தையும் கெடுத்துட்டல்ல? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு நாளைக்கு போய் சேர்ந்துடுவ? யாரு கடந்து கஷ்டப்படுறது? பாத்தியா, பாத்தியா, இவள இவளையா நீ அப்பாவி அப்பாவின்னு சொல்லி கிடந்த? என்னையே என்ன பேச்சு பேசுறனு பாத்தியா? ஒருத்தவங்க கெட்டவங்களா இருந்தா கூட அவங்க வீட்டுக்கு வந்தா வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லலாம், இல்ல பேசாம இருந்துடலாம். அதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அவங்கள அடிச்சு அவமானப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுமா. ஐயோ அம்மா.